மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இலக்கண குறிப்பை கண்டறிதல் என்ற பகுதியை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நிறையான பகுதி வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, வினையாளனியின் பெயர், இப்படி பல இலக்கண குறிப்பை எப்படியெல்லாம் கண்டுபிடிப்பது என்ற ஒரு விதி பயன்பாடுகளை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த அளபெடையில் மொத்தம் மூன்று அளபெடை இருக்கிறது. நன்றாக தெரிஞ்சுங்க, அளபெடை அது உங்களுக்கு தெரியும். எண்ணிசை அளபெடை, அதாவது சொல்லிசை அளபெடை, இசை நிறை அளபெடை. வரிசையாக பார்த்தீங்கன்னா முதல்ல இசை நிறை அளபெடை. இசை நிறை அளபெடை என்றும் சொல்லலாம், அல்லது செய்யுள் இசை அளபெடை என்று சொல்லலாம். ஒரு மதிப்பெண்ணில் ஒன்று கேட்பாங்க. இசை நிறைக்கு, அதாவது இசை நிறை அளபெடைக்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது செய்யுள் இசை அளபெடை என்று சொல்லலாம். ஒருவேளை செய்யுள் இசை அளபெடைக்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் இசை நிறை அளபெடை என்று சொல்லலாம். இப்போ இசை நிறை அளபெடை என்று சொன்னாலும் செய்யுள் இசை அளபெடை என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்று தான். அப்போ இசை நிறை அளபெடை என்றால் என்ன அது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? ஒரு செய்யுளில் ஓசையை, ஓசை என்று சொன்னால் இசை, பாடுவதற்கு இசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நல்லா தெரிஞ்ச இசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யுளினுடைய, அதான் இசையை அல்லது ஓசையை கூட்டுவதற்காக பயன்படுத்துவது இசை நிறை அளபெடை. அப்போ என்ன பொருள் எடுத்தனா, ஒரு செய்யுளினுடைய செய்யுள் இசையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இசையை கூட்டுவதற்காக சில இணை எழுத்துக்களை சேர்த்து கொள்வது இசை நிறை அளபெடை. புரியுதா? இசையோடு பாடுவதற்கு, செய்யுளை இசையோடு பாடுவதற்கு அமைத்தல் இசை நிறை அளபெடை. புரியுதா? அது இசை நிறை அளபெடை என்று சொல்லலாம், செய்யுள் இசை அளபெடை என்று சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, செய்யுளில் ஓசையை கூட்டுவதற்காக பயன்படுவது செய்யுள் இசை நிறை அளபெடை என்று சொல்லலாம். புரியுதா? இப்போ எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். கீழே ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், அதாவது ஈரசை சீராக வரும். நல்லா பாருங்க, ஈரசை சீராக வரும் அப்படின்னா ஈரசை சீர்னா என்ன உங்களுக்கு தெரியும். நீங்கள் டென்த்துலேயே கூட படிச்சிருப்பீங்க, அலைகிட்டு வாய்ப்பாடு கடிச்சிருப்பீங்க. இப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவளம், நேர் நிறை கோவளம் அப்படின்னு. அப்போ ஈரசை சீர்னா என்னன்னு கேட்டினா எழுத்து அசை சீர்னு வரும். எழுத்து, எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அசையாக வரும், அசை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சீராக வரும் அப்படின்னு தெரியும். இப்போ ஈரசை சீராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஈரசை சீர்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சொற்கள் படா. புரியுதா? முதல்ல இது சொல்லிடுறேன், படா, அதாவது படான் தான் வரும். படா நெட்டுவத்தோடு நிற்கும், இருந்தாலும் ஓசையை நிறைவு செய்வதற்கு கடா யானை கடற்கால் பேகம் எப்படி பாடும் பாடல் வரும், இல்லைனா கடா யானை அப்படி என்பது ஆ சேரவில்லை என்று சொல்லலாம். இப்போ படா அப்படின்னு சொல்லியிருந்தால் படா அப்படின்னா ஓசை நிறைவு பெறாது. புரியுதா? ஓசை நிறைவு பெறாது. அதான் இனிமைக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, டா இட்டுக்கூட்டால் ஆ, ஆவுனுடைய இணையெழுத்து, அதான் நெட்டெழுத்துக்கு அதுக்கு இணையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ, ஆ என்றது ஓசையை நிறைவு செய்வதற்கு இனிமையான ஓசைக்காக சேர்ந்து வருகிறது. படா யானை, அதான் கடா யானை கழற்கால் பேகன்னு சொல்லிட்டு பாடல் வரும். அதுபோல் இங்கு படா அப்படின்னு ஓசையை நிறைவு செய்வதற்காக, செய்யும் ஓசையை கூட்டுவதற்காக நெடிலெழுத்து இணையெழுத்து ஆ சேர்ந்து ஒழிக்கிறது. அடுத்தது இங்கு ஈரசை சீராக வரும் என்று சொல்கிறார். இப்போ படா என்பதை அசை பிரிக்கிறோம். படா என்பதை அசை அப்படி பிரிக்கின்ற பொழுது குறில் எழுத்து தனித்து, அதாவது குறில் நெடில் ஒற்று எழுத்து, சாரி குறில் நெடில் இணைந்து வந்தால் நிறையசை. குறில் இணை, அதாவது ஒரு குறிலோ நெடிலோ இணைந்து வந்தால் நிறையசை, குறில் தனித்து வந்தால் நேரசை. அப்போ இந்த சொற்களை பிரித்து பார்த்தா ரெண்டு அசை, இதில் பார்த்தோன்னா நிறையசை ஒன்று இருக்கிறது, நேரசை, அப்போ நேரசை ரெண்டு, அதுதான் ஈரசை சீர். ஈரசை சீராக வருது. கடா குறில் நெடில் நிறையசை, அடுத்தது நேரசை, ரெண்டு ரெண்டு சீர் இருக்கு. அப்போ இதில் ரெண்டு சீராக வருகிறது. புரியுதா? அது ஈரசை சீராக வருகிறது, ஈரசையாக வருகிறது. இன்னொன்று, உனக்கு ஓசையை கூட்டி தான் தெரியவில்லை என்று சொன்னால் சொற்களை பிரித்து பாரு. ரெண்டு அசை இருந்ததுன்னா கண்ண முடிங்க இசை நிறைய ஏற்பாடுன்னு போட்டுக்கலாம். ரெண்டு அசை இருந்ததுன்னா ரெண்டு, அதாவது நிறையசை நேரசை, ரெண்டு அசை ஈரசை இருந்ததுன்னா அந்த சொற்களில் ரெண்டு ரெண்டு அசை சீர் இருந்ததுன்னா ஈரசை. புரியுதோ? இந்த சீரில் ஈரசை ரெண்டு அசை வந்தால் நீ கண்ணை மூடிக்கின்னு என்ன பண்ணிக்கலாம், இசை நிறை வேறு எதுவும் பார்க்கணும். அடுத்தது சொல்லிசை அளபடி என்ன,
பெயர் சொல்லை வினைச்சொல்லாக ஆக்குவதன் பொருட்டு வருதும் வினையச்ச வாழ்பாட்டை இசையாக்கி கொள்வது வினை எச்சமாக முடியும் இசைக்காக இதில் பார்த்தீங்கன்னா அலை அலைன்னு தான் வரும் அலை புரியுதா ஈயும் ஒற்றும் ஒற்று சேர்ந்து வரும் அலை அப்படின்னு வரும் அது மாதிரி இசை ஒழித்து வருவது இது சொல்லிசை அலைபடை என்று சொல்லுவோம் இந்த சொல்லிசை அலைபடைக்கு என்னன்னு கேட்டினா நீ ஒன்று போனால் என்ன அலைபடைன்னு கேட்டாங்கன்னா ஈ என்ற எழுத்து இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்க ஈ என்ற எழுத்து இருந்தால் கண்ணை மூடி நீ சொல்லிசை அலைபடைன்னு போட்டுக்கலாம் வேற எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஈ இருந்தால் கண்டிப்பாக அது சொல்லிசை அலைபடை தான் என்று சொல்லலாம் அடுத்தது இன்னிசை அலைபடை அதாவது இன்னிசை அலைபடை என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யுள் இனிமைக்காக இனிமையாக ஒழிப்பதற்கு ஒத்த எழுத்தோடு ஒத்த இசை புரியுதா ஒத்த இசை எழுத்து அதே ஒத்த எழுத்தோடு கூட்டி எழுதப்படுவது ஒத்த எழுத்தோடு கூட்டி எழுதப்படுவது தான் இன்னிசை அதாவது இன்னிசை அலைபடை என்று சொல்லலாம் இப்போ உண்பதும் உடுப்பதும் எடுப்பதும் உண்பதும் கெட்டார்க்கு அப்படி என்றெல்லாம் வரும் இப்போ கெடுப்பதும் அப்படின்னு இருக்கு புரியுதா கெடுப்பதும் தான் வருது வரும் ஆனால் தூ இத்துக்கிட்ட ஊ ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்டெழுத்தா மாறி அதனுடைய இனெழுத்தோடு ஊவும் வரும் புரியுதா உண்பதும் அப்படின்னு வருது இல்லையா இந்த மாதிரி வந்ததுன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னிசை அலைபடை என்று சொல்கிறோம் அதாவது குரில் நெடிலாக மாறி அதனுடைய ஒற்று அதாவது அதனுடைய இணையத்தை சேர்ந்து வந்ததுன்னா அது இன்னிசை அலைபடை என்று சொல்லலாம் அது என்னன்னு கேட்டினா இன்னிசை அலைபடை அப்படி சொல்லலாம் சரியாக கவனிங்க அப்போ அலைபடை பார்த்தீங்கன்னா நீ கண்ணை மூடிக்கின்னு பிரிச்சினா பார்த்தீங்கன்னா ரெண்டு அசை வந்ததுன்னா இசை நிறை ஈ வந்தால் செல்லிசை அலைபடை அதே போல் ஊ வந்ததுன்னா இங்கே என்னன்னு கேட்டினா இன்னிசை அலைபடை அதே போல் அலைகட்டு வாய்ப்பாடில் பிரித்தா மூன்று அசை வந்ததுன்னா இப்போ இருகுறில் இணைந்து ஒற்று நிறை அசை குரில் நெடில் புரியுதா குரில் நெடில் நிறை குரில் ஒற்று நேரசை மூணு அசை வந்ததுன்னா அதாவது மூணு சீர் வந்ததுன்னா ஒரு சொல்ல இது இன்னிசை அலைபடைன்னு போட்டுக்கலாம் அதாவது முற்றுமை அடுத்த கவனி முற்று பெற்றதை அதாவது முற்று பொருளை தருவது முற்றுமை உம் என்பது இறுதியில் இருக்கணும் முற்று பொருளை தரும் முப்பழமும் உம் இறுதியில் இருக்குது புரியுதா முப்பழமும் முடிய மாதிரி இருக்குது அதே போல் பாண்டவ ஐவரும் உம் இறுதியில் இருக்கிறது உம் என்பது முற்றுமையாக வந்துடும் இது முற்றுமை என்று சொல்லணும் தொழிற்பெயர் புரியுதா தொழிற்பெயர் இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்லாம் ஒன்றும் இல்லை வினையாளனியம் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் ரெண்டு ஒப்புமைப்படுத்தணும் வினையாளனியம் பெயர் ஏற்கனவே நடத்துகிறேன் வினை செய்த கருத்தாக உணர்த்துவது வினையாளனியம் பெயர் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் ஆகும் புரியுதா தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா தல் அல் விகுதிகளை பெற்று வரும் தல் அல் விகுதிகளை பெற்று வரும் அப்படி சொல்கிறாங்க இறுதியில் பார்த்தீங்கன்னா படித்தல் கல் விகுதி படிச்சிருக்கும் புரியுது ஆடல் அல் விகுதி இருக்குது ஓடல் அல் விகுதி இருக்குது புரியுதா தல் அல் விகுதி பெற்று வரும் அன்பு சார் மாணவர்களே இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினைந்து இரு இலக்கண குறிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்து நன்கு இலக்கண குறிப்பை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்